ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோங்கன்னா, கோபி மஞ்சூரியன் தேவையான பொருட்கள் இதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். அங்கே போகலாம். ஃபஸ்ட்டு கோபி மஞ்சூரியன், செகண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதில் எல்லா மசாலாதூளும் சேர்ந்துள்ளது. கோபி மஞ்சூரியனுக்கு தேவையான தண்ணி. கோபி மஞ்சூரியனுக்கு தேவையான பொருட்கள் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ என்னென்ன செய்ய போகிறோங்களோ அது பார்த்துக்கலாம். கோபி மஞ்சூரியன் மாவை இப்போ கொட்டிக்க போகிறோம். இங்கே பாருங்க, கொட்ட போகிறோம். கொட்டிட்டு அதில் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பீன் அரை ஸ்பீன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், அரை ஸ்பீன் வேணால் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க. நிறையாலாம் இல்லை, கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க. அங்கே பாருங்கள், ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டுமா, பெசஞ்சர்லாம் ஊற்றிட்டுமா, பெசஞ்சர்லாம் இங்கே பாருங்கள், பெசஞ்சிட்டோம். இப்போ காலிஃப்ளவரை எடுத்து அதுக்குள்ளே போடலாம். முட்டைக்கோஸை இங்கே பாருங்கள் போட போகிறோம். நாங்கள் போட்டு பிசைஞ்சிட்டோம். இங்கே பாருங்கள், இது கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். அங்கே பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். இங்கே பாருங்கள், எண்ணெயில் போட்டோம். நல்லா மொருளாக வர வரைக்கும், நல்லா மொருளாக வர வரைக்கும் வணங்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா மொருளாக வந்துட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், எடுத்துட்டோம். இங்க பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. அப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஃபினிஷிங்.